முதற்கட்டத்தாக சொல்லி இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் கூட்டணி இல்லை என்று பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றும் தேர்தல் நேரங்களில் அந்த கூட்டணி பற்றி யோசிக்கலாம் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருந்தார். அது பல்வேறு கேள்விகளையும் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்ற அளவிற்கு வந்து சென்றது. அப்படிப்பட்ட தருணத்தில் தான் தற்போது இந்த சந்திப்புகள் இரு சந்திப்புகளும் நடைபெற்றிருக்கின்றன. மிக முக்கியமாக இந்த சந்திப்புகளில் அவர்கள் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையின் கருத்துக்களை பாஜகவின் தலைவர்களிடம் சொல்லியதாக தகவல் இருக்கின்றன. அந்த முழு விவரங்கள், அதாவது இந்த சந்திப்புகளை பற்றியான முழு விவரங்கள் வந்து அதிமுகவின் நிர்வாகிகள் சொல்லி இருக்கும் பொழுது மட்டுமே நமக்கு தெரிய வரும். நம்மிடையே இப்போ அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் அவர்கள் இருக்கிறார்கள். சார் வணக்கம். இப்போ இந்த சந்திப்புகளை எப்படி சார் பார்க்கிறது? இந்த சந்திப்பின் மூலமாக அதிமுக பாஜக இடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நோக்கி நகருதா அப்படி எடுத்துக்கலாமா? தீர்வை நோக்கி நகருதுன்னா அது அதிமுக எதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள்? திருப்பியும் திரு அண்ணாமலை தலைமையிலேயே வந்து கூட்டணி அமைக்க அவர்கள் தயாராக இருந்தால் பாஜக தலைவராக மாநில தலைவராக திரு அண்ணாமலை தொடரும் போது கூட்டணி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அது அதிமுகவினுடைய நம்பகத்தன்மையை நிச்சயமா வந்து அவங்களுடைய மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த மரியாதையும் வந்து நிச்சயமாக குறையும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்க அதிமுக திட்டவட்டமாக அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் மூலம் கூட்டணி இல்லை, தேர்தல் நேரத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறிய பிறகு நீங்க எதுவுமே மாறாம நீங்க திருப்பி கூட்டணி இருக்குது அப்படின்னு நாங்க போய் டெல்லியில பேசிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்க அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர்கள் எதற்காக டெல்லிக்கு போக வேண்டும் என்றே புரியவில்லை. பாஜக தலைமை தானே அடுத்த கட்ட முடிவை அறிவிக்க வேண்டும். அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? பாஜக டெல்லிக்கு அழைத்திருக்கிறது என்று பாஜக சார்பில் யாராவது சொல்லி இன்வைட்டட் ஏடிஎம்கே லீடர்ஸ் ஃபார் டாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இவர்கள் போனாலும் அது லாஜிக் இருக்கு. பட் அந்த மாதிரி வந்து அதிகாரப்பூர்வமாக நான் பார்க்கவில்லை. பாஜக தரப்பில் இருந்து நாங்கள் இந்த தலைவர்களை டெல்லிக்கு அழைத்திருக்கிறோம் என்று நான் பார்க்கவில்லை. அப்ப எதுக்காக இவர்கள் செல்ல வேண்டும் புரியல. அப்போ நிச்சயமா வந்து இது அதிமுக எவ்வளவு விமர்சித்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களுக்கு வேற வழி இல்லைங்கிற நிலைமையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இது அதிமுகக்கு நல்லதல்ல. ஓகே, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம், அதாவது இப்போ நம்ம கூட்டணியில இருக்காங்களான்ற ஒரு குழப்பம் அதிமுகவினருக்கும் இருக்கிறது. ஏன்னா ஜெயக்குமார் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நம்ம தேர்தல் வர நேரத்துல அந்த கூட்டணி பாக்கலாம்னு ஒரு செக் பாயிண்ட் அந்த இடத்துல வைக்கிறாரு. வச்சுட்டுதான் அடுத்து வந்து இப்பொழுதுக்கு இல்ல அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு. அதுவும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டு அமித்ஷாவை சந்தித்து வந்த பிறகு இந்த 4-5 நாட்கள்ல அடுத்தடுத்த இந்த டெவலப்மெண்ட்ஸ் நடக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இவங்களும் போயிருக்கிறதுக்கு அப்புறம் இங்க நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை பொறுத்து அடுத்தடுத்த மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஒருவேளை எந்த விதமா அப்படிதான் இருக்கும். சரி, அதையும் ஏத்துக்கிட்டு தான் இருப்பாங்களோ என்னவோ அதுவும் தெரியாது. ஏன்னா அதிமுக வந்து இப்பொழுது ஒரு ஒரு பிரின்சிபிள் ஸ்டாண்டு எடுத்தாங்க, சென்ற வாரம் எடுத்தார்கள். கூட்டணி இல்லை இந்த மாதிரி தொடர்ந்து இவர் பேசிக்கொண்டிருக்கிறதுனால கூட்டணி இப்ப இல்லை அப்படின்னு அறிவித்த பிறகு 4 நாளுக்குள்ள எதுக்கு திருப்பி போய் பார்க்கணும்? அது எனக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. சோ இது அதிமுகவினுடைய மக்களிடையே இருக்கக்கூடிய செல்வாக்கை குறைக்கும் அளவுதான் இந்த நடவடிக்கை இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இனிமேல் திரு அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக தொடர்ந்து அதிமுக கூட்டணி வைத்தால் அதை விட அதிமுகவுக்கு ஒரு ஒரு கம் டவுன் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்க முடியாது. அதை செய்வார்களா என்று பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனால் அது மக்களிடையே வந்து அது ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்காது அந்த கூட்டணி. ஓகே, மிக்க நன்றி சுமன் ஸ்ரீராமன். தொடர்ச்சியா இந்த சந்திப்புகள் குறித்து பல்வேறு நகர்வுகளை நாம் பார்த்து வரக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவுடைய மூத்த தலைவர்களை, இரண்டு முக்கியமான தலைவர்களை, பாஜகவின் தேசிய தலைவரையும் சரி பியூஷ் கோயல் அவர்களையும் சரி சந்தித்து இருக்கிறது அதிமுக குழுவானது. அடுத்த கட்டமாக இவர்களுடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது, இந்த சந்திப்பின் மூலம் பொருள்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக பிரதான கூட்டணி கட்சியாக இருந்தாலும் என்டிஏவை பொறுத்தவரை அதிமுக அவர்களுடன் மிகப்பெரிய ஒரு கூட்டணியில் இருக்கிறது. ஆகவே அதை பாஜகவும் இழக்க தயாராக இல்லை என்பதுதான் நமக்கு நம்முடைய டெல்லி செய்தியாளர் சொல்லி இருக்கக்கூடிய தகவலாக இருந்தது முன்பு. அதன் அடிப்படையில் இது சமரசமாக சேர்த்து கொள்ள முடியும் என்பதை ஜெயக்குமார் செய்தியாளர் சந்தித்த அன்று மாலையே நாம் கொடுத்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த சந்திப்பானது பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும்
பியூஷ் கோயலை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் நண்பர். நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு.